ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்கள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றாக இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்த வசனத்தின் ஊடாக உங்களோடு கர்த்தருடைய வார்த்தை பேசுவதிலே நான் சந்தோஷப்படுகிறேன். மிகப்பெரிய கூட்டத்திற்கு இந்த செய்திகள் போய் சேராவிட்டாலும் யாருக்கு தேவையோ அவர்களுக்கு இந்த செய்தி போகிறது. பல தொலைக்காட்சிகளில் இந்த செய்திகள் ஒளிபரப்பப்படுகின்றன. யூடியூப்பில் சொற்பமான மக்கள் பார்க்கிறார்கள். முகநூல் பக்கத்தின் வழியாக பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை, யார் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு இந்த வார்த்தை ஆறுதலாக இருக்கும், அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும், அவங்க மனசில் இருக்கிற சோர்வு, கவலை, பாரம், துக்கம் எல்லாம் மாறும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அன்பானவர்களே, வாழ்வழிக்கும் வாக்குத்தத்தம் என்ற இந்த தலைப்பின் கீழே இந்த செய்தியை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் கொடுத்துட்டு வரோம். இந்த தலைப்பை நான் வைப்பதற்கு ஒரு மிக முக்கிய காரணம் என்னென்னா, இயேசு கிறிஸ்து 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆசீர்வதித்து 5000 பேரை போஷித்தார். தொடர்ச்சியாக 2-3 நாட்கள் அவர் பேசின போது அந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் பட்னியாக போயிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு அற்புதத்தை கத்து செய்கிறார். ஒரு சிறு பையன் கையில் இருந்த அந்த 2 மீன் 5 அப்பத்தை அவர் ஆசீர்வதித்து கொடுத்தார். 5000 பேரும் அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கையில் எடுக்கும்படி கர்த்தர் செய்தார். இப்போ அப்பம் அவர்களுக்கு கிடைச்ச பிறகு இன்னும் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பதாக ஒரு பெருங்கூட்டம் அவரை பின்பற்ற தொடங்கியது. அவர் மிகவும் ஸ்ட்ராங்காக பேச ஆரம்பித்தார். நல்ல சவுண்ட் டாக்டின் பேச ஆரம்பித்தார். பேசிக்கொண்டே வருகிற போது யோவான் 6வது அதிகாரத்தில் நிகழ்வு இருக்கிறது. அதில் 60வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது கடினமான உபதேசம், இதை யார் பின்பற்றுவார்கள் என்று அவர்கள் அநேகர் சொன்னார்கள். இன்னும் ஒரு கொஞ்சம் டெப்த்தாக பேச ஆரம்பித்தார். அடுத்த வசனம் சொல்லுது, 66 அந்நேரம் முதல் அநேகர் அவரோடு கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள் என்று அந்த வசனம் சொல்லுது. உடனே தன்னுடைய சீடர்கள் பக்கம் ஆண்டவர் திரும்பி சொல்கிறாரு, நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதாக இருக்கிறீர்களா என்று கேட்டார். அப்போது எல்லாருடைய சார்பாக பேதுரு சொன்ன அந்த வார்த்தை மிக முக்கியமானது. ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று சொன்னார். அதாவது, இன்னும் அந்த வசனத்தை தமிழ் படுத்த வேண்டுமானால், ஆண்டவரே, உம்மை விட்டு நாங்கள் எங்கே போவோம்? வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடத்தில் உண்டே, வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடத்தில் உண்டே என்று அவர் சொல்லுகிற அந்த வசனம், வாழ்வு தரும் வார்த்தை. ஒவ்வொரு வசனமும் புனித விவிலியத்தின் பரிசுத்த வேதாகமத்தில், பைபிள் என்று அழைக்கப்படுகிற இந்த ஒப்பற்ற பொக்கிசத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு வாழ்வளிக்கின்றன. நாம் தொடர்ச்சியாக முன்னேறுவதற்கு, ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு இந்த வார்த்தைகள் நம்மை அழகாய் நடத்துகின்றன. நமக்கு இந்த வார்த்தைகள் புது உற்சாகத்தையும் பலனையும் சத்துவத்தையும் வலிமையும் நமக்கு தருகின்றன. அந்த விதத்தில் இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாக்குத்தத்த வசனம் என்ன தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசன ஆகமம் 41:17 ஒரு பகுதி. கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து அவர்களை கைவிடாதிருப்பேன். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு நான் பதிலை தருவேன். நீங்க எதற்கெல்லாம் ஜபம் பண்ணினீங்களோ, எதற்கெல்லாம் மன்றாடினீங்களோ, எதற்கெல்லாம் அழுது போராடி ஜபம் பண்ணினீங்களோ, எல்லாவற்றிற்கும் நான் பதிலை தருவேன். நான் செவி கொடுத்து உங்களை கைவிடாது இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் நம்மை கைவிடாது காக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை கைவிடாது காக்கும்படி அவருடைய சமூகத்திலே, அவருடைய பாதத்திலே என்னை அர்ப்பணிப்போம். எனது அருமை சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்வில எத்தனையோ தருணங்களில் நாம் கைவிடப்பட்ட சூழ்நிலை நமக்கு வருகிறது. நெருக்கடியான தருணங்கள் நமக்கு வருகிறது. கடினமான பாதையின் வழியாக நாம் பிரயாணம் செய்ய வேண்டியிருக்கிறது. அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் எல்லாம் என்னுடைய ஆண்டவர் என்னை கைவிடாதபடி காப்பேன் என்று சொல்லுகிறார். எஸ், ஆண்டவர் நம்மை கைவிடாதபடி காக்கிறவராக இருக்கிறபடினால் நாம் தொடர்ச்சியாக அவரை நோக்கி நாம் ஜபம் பண்ணலாம், தொடர்ச்சியாக அவரை நோக்கி நாம் மன்றாடலாம். ஸோ இந்த வாக்குத்தத்தத்தின்படி தேவனாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால், நம்மை நடத்த வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அதே சமயத்தில் இந்த வசனத்தின் அடிப்படையில் வேதாகமத்தில் சில இடங்களில் ஆண்டவர் செய்திருக்கிற நன்மைகளையும் மேலோட்டமாக உங்களுக்கு நான் பின்பதாக தெரிவிக்கின்றேன். இப்பொழுது முதலாவதாக இந்த வசனத்தின்படி, அவர் எனக்கு செவி கொடுத்து என்னை அவர் கைவிடாதிருக்க வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அன்பிற்குரியவர்களே, முதலாவது நாம்
அறிய வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த ஏசாயா 41:17 சொல்லப்பட்டிருக்கிற அந்த குறிப்பிட்ட வசனத்தின் அடிப்படையில், அதாவது அவர் செவி கொடுத்து நமக்கு கைவிடாது இருக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை நாம் இதே அதிகாரத்தை பார்த்து கேட்கிற போது 8வது வசனத்தில் ஒரு வார்த்தை அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அதை உங்களுக்காக வாசிக்கிறேன். இப்பொழுது, என் தாசனாகி இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான அப்ரஹாமின் சந்ததியே. இந்த அதிகாரத்தில் பல இடங்களில் நான் பின்பற்ற வேண்டிய விஷயங்கள் இருந்தாலும், இன்றைக்கு நான் இந்த வசனத்தை எடுத்துக்கொள்கிறேன். இந்த வசனத்தின்படி நாம் ஆண்டவருடைய சிநேகிதர்களாக அல்லது அவருடைய சிநேகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் நமக்கு செவி கொடுத்து நம்மை இவர் கைவிடாதிருப்பார். அவருடைய சிநேகத்தை நாம் வலுப்படுத்திக் கொள்வது, அவரோடு நெருங்கி ஜீவிப்பது, அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வது, இவைகளை நாம் சரியாக செய்ய வேண்டும். அன்பானவர்களே, ஆபிரகாம் தேவனிடத்திலே சிநேகம் பாராட்டினான். தேவனும் ஆபிரகாமை சிநேகித்தார். ஸோ ஆபிரகாமுடைய கூப்பிடுதலுக்கெல்லாம், அவனுடைய மன்றாட்டுக்கெல்லாம் ஆண்டவர் செவி கொடுத்ததை நாம் வேதாகமத்திலே பார்க்க முடியும். 2 புத்தகம் 20:7 வசனம், யாக்கோபு 2:23 வசனத்தை எல்லாம் வாசித்து பாருங்கள். அவன் சிநேகிதன் என்று என்னப்பட்டான்? ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்று எண்ணப்பட்டான். உங்களுக்கு அவர் செவி கொடுத்து உங்களை கைவிடாது இருக்க வேண்டுமானால், நீங்கள் அவருடைய சிநேகிதர் என்ற உணர்வு, அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்க வேண்டும். என கண்பானவர்களே, அவரிடத்தில் சிநேகம் பாராட்டுவது, அவரை அதிகமாய் சிநேகிப்பது. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 8:17, என்னை சிநேகிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை நானும் சிநேகிக்கிறேன் என்றது வசனம் சொல்லுகிறது. அன்பு தெய்வ மக்களே, அது மாத்திரமல்ல, சங்கீதக்காரன் 146 சங்கீதம் 8 வசனத்தில் இப்படி ஒரு பாடல் வரியை வைத்திருக்கிறார். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கிவிடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். யாரு நீதிமான்களோ அவர்களை ஆண்டவர் அதிகம் சிநேகிக்கின்றார். தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் ஒன்றை மறந்துவிடக் கூடாது. தேவன் மேல் நாம் வைக்கக்கூடிய அளவு கடந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை தான் நாம் நீதிமான்கள் என்று அழைக்கப்படுவதற்கு நமக்கு உதவி செய்கிறது. நாம் தேவனுடைய சிநேகிதரோடு சொல்லக்கூடிய அளவிற்கு நம்மை அழைத்து கொண்டு போகிறது. ஆதியாகம 15:6 வாசிக்கின்றோம், அவன் தேவனை விசுவாசித்தான், அது நீதியாக எண்ணப்பட்டது என்று வாசிக்கின்றோம். அன்பான மக்களே, தேவனுடைய சிநேகத்தை நாம் பெற்றுக்கொள்வது எப்படி? விசுவாசத்தோடு நாம் வாழ்வதினால். ஏனென்றால் ஆபிரகாம் சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டான். அவன் அந்த நிலைக்கு வருவதற்கு அவன் அளவு கடந்த நம்பிக்கையுள்ளவனாக இருந்தான், அளவு கடந்த விசுவாசம் உள்ளவனாக இருந்தான். ஆழமான இறை நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. தான் புறப்பட்டு போகிற இடம் இன்னதென்று தெரியாமலே ஆண்டவர் சொல்லிட்டார், உடனே புறப்பட்டான். இதை எபிரேயர் 11:8 சொல்லுகிறது. ஆபிரகாம் ஆண்டவருடைய அழைப்பை பெற்றவுடனே, கர்த்தருடைய கட்டளை பிறந்தவுடனே, தான் போகிறது இன்ன இடம் என்று தெரியாமலே அவன் புறப்பட்டு போனான். அந்த அருமை சகோதர சகோதரிகளே, தேவன் நம்முடைய விசுவாசத்தை பார்க்கிறார், விசுவாசத்தின் அளவை பார்க்கிறார், நம்முடைய நம்பிக்கையை பார்க்கிறார். அதன் அடிப்படையிலே தான் நாம் நீதிமான் என்று அழைக்கப்படுகிறோம், தேவனுடைய சிநேகிதர் என்று சொல்லப்படுகிறோம். நமக்கும் தேவனுக்குமான உறவு பெரிதாக மாறுகிறது. நீங்கள் ஆழமான நம்பிக்கையை தேவன் மேல் வையுங்கள். இந்த உலகத்தின் மேல் அல்ல, இந்த உறவுகளின் மேல் அல்ல, ஆழமான நம்பிக்கையை தேவாதி தேவன் மேல் வையுங்கள். அன்பிற்குரியவர்களே, உங்களுடைய முழு விசுவாசத்தையும் அவர் மேல் வைத்து நீங்கள் செயல்படுகிற போது ஆச்சரியமான விதத்தில் அவருடைய வல்லமையை நீங்கள் காணும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் எனக்கு செவி கொடுத்து என்னை அவர் கைவிடாது இருக்க வேண்டுமானால் செய்ய வேண்டிய முதல் விஷயம் அதுதான். அப்ரஹாமி போல, அவன் சிநேகிதன் என்று எண்ணப்பட்டதை போல, நான் விசுவாசமுடையவனாக, விசுவாசத்தினால நீதிமானாக, விசுவாசத்தின் மூலம் தேவனை நெருங்குகிறவனாக, தேவனை அதிகம் சிநேகிக்கின்றவனாக. பாருங்கள், விசுவாசம் யாருக்கு இருக்குதோ அவங்கள தான் ஆண்டவர் அதிகமாக அவர் பிரியமாக இருக்கிறார் அவங்க மேலே அப்படின்னு வசனம் சொல்லுது. எபிரேயர் 11 முழுசும் விசுவாசத்தினாலே முன்னோர்கள் எப்படி தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றார்கள், எப்படி தெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்களை அனுபவித்தார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்க்கக்கூடும், பார்க்க இயலும். அதில் 11:6 வசனத்திலே விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு நீங்க பிரியமாய் இருக்கணும்னு விரும்புறீங்களா? ஆண்டவருக்கு இஷ்டமான ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறீங்களா? அப்படியானால் என கண்பானவர்களே, விசுவாசம் என்கின்ற அந்த விஷயத்திலே நீங்கள் கட்டப்படுங்கள்.
விசுவாசத்திலே ஊன்ற கட்டப்படுங்கள், விசுவாசத்திலே இன்னும் வளருவதற்கும் பெருகுவதற்கும் உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள். அப்படி செய்கிற போது இந்த தெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். எனது அருமை சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு பேசுகிற வார்த்தை அதுதான். அவர் உங்களை கைவிடாதிருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். உங்களுடைய ஜபங்கள் அத்தனை ஜபத்திற்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார், செவி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் நாம் இன்னும் அவரை நெருங்கி ஜீவிக்கும்படி விசுவாசத்தை நாம் வளர்த்து கொள்ளவில்லை, அல்லது விசுவாசத்தில் இன்னும் நாம் பெருகவில்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் ஆண்டவரே, எங்கள் விசுவாசம் இன்னும் எங்களுடைய வாழ்விலை பெருகட்டும், நான் இன்னும் இந்த விசுவாசத்தில் வளர பெருக தேவனை எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவார். இரண்டாவதாக, நாம் அவருடைய சிநேகிதராய் இருந்து நம்முடைய வேண்டுதல் கேட்கப்பட்டு நம்மை இவர் கைவிடாதிருக்க வேண்டுமானால் நாம் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா, அவர் நமக்கு கற்பித்தவைகளை நாம் கை கொள்ள வேண்டும். அப்படி கை கொண்டால், கற்பித்தவைகளை பின்பற்றினால், எனது அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் அவருடைய சிநேகிதர் என்று அழைக்கப்படுகிறோம். இதை யோவான் நற்செய்தி நூல் 15:14 சொல்லுகிறது, நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் என்னுடைய சிநேகிதராக நீங்கள் இருப்பீர்கள், என்னுடைய ஃப்ரெண்டாக இருவீங்க. இந்த ஒரு வாக்கு தத்துவம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு, அதாவது அவர் எனக்கு செவி கொடுத்து என்னை கைவிடாமல் இருப்பதற்கு, முதலாவது நான் விசுவாசிக்க வேண்டும் என்று ஆபிரகாம் மூலமாக நாம் அறிந்து கொண்டோம். இரண்டாவது, இந்த வசனம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்தின் வழியாக நாம் இந்த வசனத்தின் ஊடாக அறிந்து கொள்வது என்னவென்றால், அவர் நமக்கு கற்பித்துக் கொடுத்த கற்பனைகளை, பிரமாணங்களை, கட்டளைகளை நீங்கள் கை கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் நீங்களுடைய சிநேகிதர் என்று அழைக்கப்படுவீர்கள். உங்களைத்தான் அவர் கைவிடாதிருப்பார், உங்களுக்குத்தான் அவர் செவி கொடுப்பார். ஏனென்றால் நான் என்னுடைய அவருடைய கட்டளைகளை நான் கை கொள்ளுகிறேன், அவருடைய கற்பனைகளை நான் கை கொள்ளுகிறேன். கர்த்தருடைய வசனத்துக்கு நீங்க செவி கொடுத்து வாழ்ந்துட்டீங்கன்னா அந்த வசனம் உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு நண்பர், ஒரு குறிப்பிட்ட ஆண்டின் ஆகஸ்ட் மாதம் என்று நினைக்கிறேன், அவர் இந்தோனேஷியாவை சார்ந்தவர், இஸ்லாமிய மார்க்கத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை நம்புகிற ஒரு மனிதர், அவர் எனக்கு சொன்னார், ஆகஸ்ட் மாதம் முடிந்தால் நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னார். ஆகவே நான் அந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு புதிய தேசம், அது நான் போகாத ஒரு நாடு, ஆகவே இந்தோனேஷியாவிற்கு போக வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். ஆகவே நான் அது போகக்கூடிய அந்த நாட்கள் நெருங்கும் பொழுது என்னுடைய கடவுச்சீட், அதாவது பாஸ்போர்ட்டை நான் பார்த்தேன், அது முழுமையாக நிரம்பி போய்விட்டது. அதை நான் பயன்படுத்துவதற்கு இன்னும் சில பேஜஸ் இருந்தால் தான் போயிட்டு திரும்ப முடியும். ஸோ எல்லாம் முடிஞ்சு போன நிலையில் அந்த கடவுச்சீட்டோடு நான் சென்றால் இமிக்ரேஷனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகவே ஒரு புதிய கடவுச்சீட்டை, பாஸ்போர்ட்டை நான் வாங்க வேண்டும். ஸோ ஆகவே ஒரு நாளிலே பாஸ்போர்ட் அலுவலகத்திற்கு நான் சென்றேன். இப்போது எல்லாமே ஆன்லைன், நம்ம பதிவு செய்து அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ அப்படி கிடையாது, ஏர்லி மார்னிங் ஒரு 3 மணி 4 மணிக்கெல்லாம் வந்து லைனில் நிற்க ஆரம்பிச்சிருவாங்க. நான் மிகுந்த தாமதமாக ஒரு 9 மணி 10 மணிக்கு போனால் ஒரு நீண்ட க்யூ, நானும் போய் க்யூவில் நின்னேன். அப்போது ஒரு ஆள் பக்கத்தில் வந்தான், சார் இன்றைக்கி இந்த கூட்டத்தில் 0.25 ரூபா கூட உள்ளது போகாது சார், நான் உண்மையை சொல்கிறேன், நம்புனா நம்புங்க, நம்பட்டா போங்க, அதனால் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அவர் பிரைன் வாஷ் பண்ணுறார். நான் எனக்கு கொஞ்சம் பைசா கொடுத்தா போதும், நான் உங்களை முன்னாடி கொண்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னார். நான் யோசிக்கலை, நான் கொடுக்குற பணம் லஞ்சம், ஒரு தவறான ஒரு விதத்தில் நாம் இந்த நன்மை அடைய முயற்சிக்கிறோம் என்பதை அப்பொழுது யோசிக்கலை. ஓகே என்று நான் சொல்லிவிட்டேன். அவர் என்னை கூப்பிட்டார், அவர் பின்பதாக போனேன், அவர் போகிற இடமெல்லாம் போனேன், அவரே ஃபார்மை வாங்கினார், அதுக்கு பிறகு ஃபோட்டோஸ் எல்லாம் அவரே எடுத்து எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து நிறைவு செய்து கொடுத்து என்னை அந்த என்ட்ரன்ஸ் கொண்டு வந்தார். ஒரு ஓரத்தில் நிற்க வச்சுட்டு அந்த எல்லாரையும் உள்ளே விட்டுட்டு இருக்க பாருங்கள், அந்த கிரீன் கலர் ஷர்ட் கார், அவர் உங்களை பார்த்து கை காமிப்பார், அப்போ நீங்கள் உள்ளே போயிடுங்கன்னு சொன்னார். எனக்கு அந்த இடத்துல நிற்கும்போது என்னுடைய மனசில் வாதிக்கிறது, ஆண்டவருடைய பிள்ளை நான், அவருடைய வசனத்தை படிக்கிற நான் இப்படி தப்பு பண்ணலாமா? ஒரு கொஞ்சம் லஞ்சம் கொடுத்துட்டு 100 பேரை கடந்து நான் முன்னாடி போக விரும்பினா அது அநியாயம் இல்லையா என்று நான் யோசிக்க ஆரம்பித்தேன். மனசு வாதிக்க ஆரம்பித்த உடனே அந்த சகோதரனை கூப்பிட்டேன், அவர் இஸ்லாமிய சகோதரன், பிரதர் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை அறிவிக்கிற ஒரு ஊழியக்காரன், நற்செய்தியாளன். ஆகவே நான் தவறாக என்னுடைய சுயநலத்திற்காக கொஞ்சம் உங்கள்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு நான் எல்லாருக்கும் முன்னாடி இப்படி வந்து தவறான ஒரு பாதையில் இந்த கடவுச்சீட்டை புதுப்பிக்க விரும்பவில்லை, ஆகவே என்னை மன்னித்து கொள்ளுங்கள்,
நான் பணம் கொடுப்பதை பற்றி பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த மாதிரி ஒரு விதத்தில் செய்யக்கூடாது என்று நான் சொல்லிவிட்டு அவருக்கு செலவுக்கு கொஞ்சம் பைசா கொடுத்துட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் திருப்பி வாங்கிக்கிட்டு நான் வந்துட்டேன். நான் இன்னொரு முறை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அந்த முறை அந்த என்னுடைய நண்பர் சொன்ன அந்த நேரத்தில் என்னோடய பாஸ்போர்ட் இல்லை, கையில் வந்து சேரலை, ஆகவே நான் போக முடியல. வருத்தம் தான், அந்த நாட்டிற்கு போக முடியவில்லை என்ற வருத்தம். ஆனால் அன்பிற்குரியவர்களே, அந்த குறிப்பிட்ட நாளில் கடவுச்சீட்டு கிடைக்காத சூழ்நிலையில் நான் மனதில் ஃப்ரீயாக இருந்தேன். கில்ட்டி கான்சியஸ் கிடையாது, மனசில் ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அதன் பிறகு பாருங்கள், பல முறை அந்த நாட்டுக்கு நான் போயிட்டேன். இந்தோனேஷியா தேசத்திற்கு பல முறை நான் போகும்படி கர்த்தர் உதவி செய்தார். அன்றைய வருகை பிந்துமானால் சில ஊழியங்களையும் அங்கு செய்வதற்கு நான் யோசித்திருக்கின்றேன். இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒருவேளை நான் அப்படி தவறுதலான ஒரு ஷார்ட்கட்டில் அந்த கடவுச்சீட்டை பெற்றிருந்தால், குறுக்கு வழியில் இது பெற்றிருந்தால், நிச்சயம் அது எனக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்காது. ஆகவே தேவனுடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறோம் பாருங்கள், அப்போ தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய வார்த்தை இப்படி சொல்லுது, அதனால நான் கீழ்ப்படிவேன் என்று நான் சொல்லுகிற போது ஆண்டவர் ரொம்ப என்னை பற்றி சந்தோஷப்படுவார். இந்த பதிவை நான் செய்யறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு அழைப்பு வந்தது சென்னையிலிருந்து. ஒருவேளை நீங்களும் அன்பு தாயார் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கலாம். தெரேசா என்ற அருமையான தாயார் மகனை குறித்து சொன்னார்கள், மகன் நல்ல ரட்சிக்கப்பட்டவர், மருமகள் கொஞ்சம் விக்கிரக வழிபாடு செய்கிறவர்கள். ஒரு இடத்துல போய் அங்கே காணிக்கை செலுத்த அவர்கள் சொன்னபோது, தேவன் கொடுத்த அந்த பணத்தை நான் இப்படி விரயம் செய்ய மாட்டேன், பாவத்திற்கான ஒரு பணமாக செலுத்த மாட்டேன் என்று வசனத்திலே உறுதியாக இருந்ததுனால குடும்பமே பிரியக்கூடிய சூழ்நிலை. வசனத்திலே உறுதியாக இருக்கிறதே ஆண்டவர் பார்க்கிறார். நிச்சயமாக அந்த குடும்பங்களை கர்த்தர் கட்டி காப்பார் என நம்புகிறேன். நான் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுக்காக ஜெபித்தேன். அத்தோடு கூட அவருடைய மகனுடைய விசுவாசத்தையும் அவர் கர்த்தருடைய வார்த்தையும் வச்சிருக்கிற நம்பிக்கையை நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறவர்களே, நீங்க கர்த்தருடைய சிநேகிதராக இருக்கணும்னா அவர் கற்பித்தவைகளை கை கொள்ளுங்கள், அப்பொழுது சிநேகிதராக இருப்பீங்க. அதனால அவர் உங்களுக்கு செவி கொடுத்து உங்களை கைவிடாதிருப்பார். மூன்றாவதாக சாலமோன் ராஜா. முதலாவது நாம் ஆபிரகாமை சொன்னோம். ஆபிரகாம் கற்றுக் கொடுக்கிற விஷயம், அவர் ஆழமான விசுவாசத்தையுடையவராயிருந்து நீதிமான் என்று பெயர் எடுத்தார். தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டார். அவருடைய விண்ணப்பத்துக்கெல்லாம் தேவன் செவி கொடுத்தவரை கைவிடாது இருந்தார். இரண்டாவது தேவனுடைய சீஷர்கள். சீஷர்களுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை, என் கற்பனைகளை நீங்க கை கொண்டால் என்னுடைய சிநேகிதராக இருப்பீர்கள். பிற்காலங்களிலே தேவனுடைய கட்டளையின்படி கற்பனையின்படி சீஷர்கள் நடந்தார்கள். அவர் வேண்டிக் கொண்ட எல்லா காரியத்திற்கும் ஆண்டவர் ஆம் என்று மாமேன் என்று பதில் கொடுத்து அவர்களை கைவிடாது இருந்தார். மூன்றாவது சாலமோன். இந்த சாலமோனை குறித்து எகேமியா புஸ்தகம் 13:26 எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரேவேலின் ராஜாவாகிய சாலமோன் இதனால் பாவம் செய்தான் அல்லவா? அவனை போன்ற ராஜா அநேகம் ஜாதிகளுக்குள்ளே உண்டாயிருந்ததில்லை. அவன் தன் தேவனாலே சிநேகிக்கப்பட்டவனாய் இருந்தான். என்ன அவன்கிட்ட விசேஷம் அப்படின்னா, ரொம்ப தேவனை அட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, அவர் சொப்பனத்தில் தோன்றி உனக்கு என்ன வேணும் கேளுன்னு கேட்டப்போ ஐஸ்வர்யத்தை கேட்கல, புகழை கேட்கல, தன்னுடைய சத்துருக்களுடைய ஜீவனை கேட்கல, நீடித்த ஆயுளை கேட்கல. அவன் ரொம்ப கருத்தா கேட்டான், தேவனுக்கு உகந்த ஒரு ஜபத்தை பண்ணினான். நான் சின்ன பையனா இருக்கிறேன், இந்த தேசத்தை அரசாட்சி செய்வதற்கு ஆளுகை செய்வதற்கான ஞானம் எனக்கு வேணும்னு கேட்டான். இந்த பிரேயர் ரொம்ப அட்ராக்டிவான ஒரு பிரேயரா இருந்துச்சு. ஆண்டவர் அதை ரொம்ப விரும்பினாரு. அதனால அவன் தேவனுக்கு சிநேகிதன் என்று அளவிற்கு ஆண்டவரால் பார்க்கப்பட்டான். நீங்க பாருங்க, சாலமோன் லைஃப்ல நிறைய பிரச்சனைகள். அவன் தேவனுக்கு பிரியமில்லாத பல காரியத்தை செஞ்சிட்டான். 1 Kings 11 வாசித்து பார்த்தா அவன் செய்த தப்பிதங்கள் இருக்குது. ஆனாலும் ஏன் சாலமோனை தேவன் தண்டிக்கலைன்னா, அதுக்கு முதல் காரணம் அவனுடைய தகப்பனாகிய தாவீதுக்கு தேவன் அருளிய வாக்கு, அதன் அடிப்படையில் அதையெல்லாம் 1 Kings 11 சொல்லுது. ரெண்டாவது ஏன் பார்வையில் இவன் அந்த நாட்களில் தேவன் தண்டிக்கவன்றது காரணம், சின்ன வயசுலேயே அவன் தேவன் விரும்புகிற ஒரு ஜபத்தை செஞ்சான். தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டினான். ரொம்ப அவருடைய அந்த சமூகத்தை அவன் வாஞ்சித்தான். இதெல்லாம் ஆண்டவர் பார்த்தார். அதனால் அவனுடைய காலங்களில் விரோதிகளுக்கு துவக்க காலங்களில் இடம் இல்லாமல் இருந்துச்சு. அவன் தப்பு பண்ண பிறகு, அதாவது 1 Kings 11 பிறகு தான் விரோதிகள் எழும்புகிறதே பார்க்குறோம். நாம் தேவனுடைய சிநேகிதர் என்று அழைக்கப்பட்ட அவருடைய சிநேகத்தை பெற்றுக்கொண்டால், அன்பானவர்களே, நம்முடைய வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுத்து நம்முடைய வாழ்வில் அவர் நம்மை கைவிடாதிருப்பார். ஆகவே நீங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வாழ்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவரை நோக்கி ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடுத்து உங்களை கைவிடாதிருப்பார். ஒரு 2-3 வசனங்களை சங்கீதத்திலிருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன். பிரேயர் அப்படி தான் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஜபத்தை செய்யும் போது நமக்கு
ஆண்டவர் உதவி செய்கிறார், நம்மை கைவிடாது இருக்கிறார். சங்கீதம் 30:9, கர்த்தாவே நீர் எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமாயிரும். இது ஒரு ஜெபம். சங்கீதம் 55:2, எனக்கு செவி கொடுத்து உத்தரவு அருளி செய்யும். இது மற்றொரு ஜெபம். சங்கீதம் 86:6, கர்த்தாவே என் ஜெபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும். இது ஒரு ஜெபம். இந்த ஜெபத்தை செய்யறதுக்கு முன்னாடி நான் விசுவாசத்தோடு இருக்கிறவனாக அவருடைய கற்பனைகளை கைக்குள்ளவனாக இருந்து இந்த ஜெபத்தை செய்யும் போது அவர் எனக்கு அற்புதமான வெற்றியை தருகிறார். ஒரு 5 நிகழ்வு மாத்திரம் மடமடன்னு சொல்லி நான் ஜெபிக்க போனேன். முதலாவது, ராகேலுடைய வாழ்க்கையில தேவன் அவளுக்கு செவி கொடுத்து அவளை கைவிடாது இருந்தார். ஆதியாகமம் 30:22, தேவன் ராகேலை நினைத்தருளினார், அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார். ராகேலுக்கு தேவன் செவி கொடுத்தார், அவள் கைவிடாதபடி கைவிடப்படாதபடி கர்த்தர் இரக்கம் செய்தார். அதே போல எகிப்திலே இருந்த எபிரேயர்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினாங்க, தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்களுக்கு தேவன் செவி கொடுத்து அவர்களை விடுவித்துக் கொண்டு வரும்படி கர்த்தர் அவர்களை கைவிடாதிருந்தார். என்னாகமம் 20:16, கர்த்தரை நோக்கி நாங்கள் மண்டாடினோம், அவர் எங்களுக்கு செவி கொடுத்து ஒரு தூதனை அனுப்பி எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். இப்பொழுது நாங்கள் உமது எல்லைக்கு உட்பட்ட காதேஸ் ஊரில் வந்திருக்கிறோம் என்று சொன்னார். அப்படியே மூன்றாவதாக, அவர்கள் பிரயாணப்பட்டு வருகிற போது சில ஜாதி மக்கள் அவர்களுக்கு விரோதமாக எழும்பிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். தேவன் அவர்களுக்கு செவி கொடுத்து அங்கேயும் அவர்களை கைவிடாதபடி காத்துக்கொண்டார். என்னாகமும் 21:3 நான் வாசிக்கின்றேன், கர்த்தர் இஸ்ரவேலின் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர்களுக்கு கானானியரை ஒப்புக் கொடுத்தார். அப்பொழுது அவர்களையும் அவர் பட்டணங்களையும் சங்காரம் பண்ணி அவரிடத்திற்கு ஓர்மா என்று பெயரிட்டார்கள். கர்த்தர் இஸ்ரவேலின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார், அந்த புறையின மக்களை ஒப்புக் கொடுத்தார் ஆண்டவர். நான்காவதாக, பயப்படும்படியான சூழ்நிலைக்கு நடுவில் அவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்து நம்மை அவர் கைவிடாது இருக்கிறார். சங்கீதம் 34:4, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். கடைசியாக, நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய காலங்களிலே நாம் மன்றாடுகிற போதெல்லாம் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். இதை ஏசாயா 49:8 சொல்லுகிறது, பின்னும் கர்த்தர் அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து இரட்சணி நாளிலே உமக்கு உதவி செய்தேன். இதே வசனத்தை 2 கொரிந்தியர் 6:2 வாசிக்கிறோம். அவர் அற்புதங்களை பெற்றுக் கொள்வதற்கான காலங்களிலே நாம் நோக்கி கூப்பிடுகிற போது அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். அவர் நம்மை கைவிடாது இருப்பார். நேர்த்தியாய் நம்மை காப்பாற்றி நம்மை வழி நடத்துவார். அன்பானவர்களே, இந்த நாள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடுத்து உங்களை அவர் கைவிடாது இருப்பார். பல ஜபங்களுக்கு பதில் கிடைக்கல, பல மன்றாட்டுக்கு பதில் கிடைக்கல, ஆனா இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார், நான் என் பிள்ளைகளுடைய மன்றாட்டுக்கு என் பிள்ளைகளுடைய பிரார்த்தனைகளுக்கு பதில் கொடுக்க போகிறேன். என்னுடைய பதிலை ஜனங்கள் பெற்றுக்கொள்வார்கள். நான் அவர்களை கைவிடுவதில்லை, அவர்களோடு கூட இருப்பேன், என்னுடைய வல்லமைகளுக்கு துணை செய்யும் என்று கர்த்தர் சொல்கிறார். நெருக்கத்தோடு, போராட்டத்தோடு, கஷ்டத்தோடு, வேதனையோடு இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உங்களை கைவிடாதிருப்பேன். நிச்சயமாக அந்த தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. நம்பிக்கையோடு இருங்கள், தேவனை நோக்கி பாருங்கள். நேசிக்கிறீங்க நல்ல தந்தையே, இந்த நாளிலும் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். பல நேரங்களிலே எங்களுடைய ஜபங்களுக்கு பதில் கிடைக்கவில்லையே என்று நாங்கள் மன வேதனைப்படுகிறோம். இல்லை ஆண்டவரே, எங்களுடைய ஜபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவாதி தேவன் எங்களுக்கு செவி கொடுப்பதோடு மாத்திரமல்ல, எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் எங்களை கைவிடாதபடி காத்துக்கொள்ளும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்விலும் கூட இருக்கிற நெருக்கடிகளை பிரச்சனைகளை மாற்றி அன்பு பிள்ளைகள் உமக்குள்ளே கழிகூர்ந்து மகிழும்படி தேவநாய் கர்த்தர் அருள் புரிய வேண்டும் என்று உடைய பொற்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யும். எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.